ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பெட். ஸோ நிறைய பேருக்கு வந்து ஸ்குரில் வந்து ஒரு பெட்டாக வளர்க்கணும்னு ரொம்ப ஆசை. ஸோ எனக்கும் இருந்துச்சு, நானும் வளர்த்துருக்கேன், முன்னனுபவம் வந்திருக்கு. பட் ஆனால் அது வந்து கொஞ்சம் மெச்சூர்ட் ஆனதுக்கப்புறம் அது ஓடி போயிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இது ஆக்சுவலாக வந்து எங்கள் ஆஃபீஸ் குடோனில் வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே விழுந்துருந்தது. சரி, பார்க்குறதுக்கு மனசு கேட்கல, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எடுத்து வளர்க்கலாமான்னு யோசித்தேன், பார்த்தேன், ஓகே கரெக்டான சைஸாக தான் இருந்துச்சு. இதை விட சின்னதாக இருந்தாலோ இல்லை இதை விட பெருசாக கண்ணு திறந்துருந்தாலோ மேபி நீங்கள் பார்த்துருந்தால் அதை எடுக்காதீங்க, வளர்க்காதீங்க. இந்த சைஸில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் எடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 1 வீக்கு கிராஸ் ஆக போகிறது. ஏன்னா வேணாம், அதை விட சின்னதாக இருந்தால் ஏன் வேணாம் அப்படின்னு சொல்ல வரேன்னா, அதுக்கான கரெக்டான ப்ரோட்டீன் வந்து அது மதர் ஃபீட்லேருந்து கிடைக்கணும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதோடய ஹேண்டிலிங் இருக்குது இல்லையா, ரொம்ப மைல்யூட்டாக இருக்கிற குட்டி வந்து நம்மளால் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா மதர் வந்து அந்த சின்ன குட்டியை வந்து நெஸ்ட்டுக்குள்ளே கரெக்டாக இன்செர்ட் பண்ணி வைக்கும். நம்ம எடுத்து கையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம விட்டோன்னா அது கரெக்டாக போகாது, மேலே தான் நிற்கும். இப்போ இந்த குட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விட்டுட்டோம்னா கரெக்டாக அதுவே உள்ள வந்து நுழைஞ்சி உள்ளே போயிடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது ஹேண்டிலிங் மெத்தட் வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றதுனால அதை எடுக்க வேணாம் அப்படின்றேன். அதே மாதிரி வந்து கண்ணு திறந்த குட்டியை வந்து நம்ம ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல வரேன்னா, அது மோஸ்ட்லி நம்ம கையில் நிற்காது. ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அது கண்ணை திறந்து ஆக்சுவலாக அதோடய பேரண்ட்டை வந்து நல்லா வந்து பழகிட்டுருக்கோம் அதுக்கிட்ட. இப்போ நம்ம புதுசாக கை வைக்கிறதுனால அதுக்கு வந்து அந்த சென்சிட்டிவ் இருக்கும், ஓகே இது ஏதோ சம்திங் புதுசாக இருக்குது. பட் ஆனால் அதுக்கு வந்து ரன் ஆகிற அளவுக்கு எனர்ஜி இருக்காது, ஒரு வேகமாக தப்பிச்சு போகிற அளவுக்கு எனர்ஜி இருக்காது. அதனால் உங்கள் கையில் இருக்கும். இன்கேஸ் அது எப்போ ஓரளவுக்கு நல்லா க்ரோத் ஆகி அது நல்லா வேகமாக ஓடுற அளவுக்கு ஒரு எனர்ஜி இருக்கும். ஸோ நான் முன்னே சொன்ன மாதிரி தான், நான் கையில் வச்சுருந்தேன், ஒரு 3 டேஸ் என்கிட்ட நல்லா இருந்துச்சு. அதுக்கு சுக்கின்லாம் பேர் வச்சேன். சரி, ஒரு நாள் எடுத்து போய் சும்மா வெளியில் வைப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வச்சேன். திடீர்னு டக்குன்னு ஒரு மரத்து மலை ஏறி நின்று திரும்பி பார்த்துது, சுக்கிவா சுக்கிவான்னு நான் சொன்னேன், அது போடா பக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுச்சு. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா அது வந்து கிளியராக தெரிஞ்சிடும், அதோடய பேரண்ட் கிட்ட பழகி கூட பிறந்த குட்டிகளோடவே இருந்து அதுக்கு வந்து க்ளீனாக தெரியும். நம்ம கை வைக்கும் போது புதுசாக ஏதோ ஒன்று படுது நம்ம மேலே அப்படின்றத அது சென்ஸ் பண்ணிடும். ஏன்னா அந்த அளவுக்கான லிட்டில் பிட் மெச்சூர்ட் அதுக்கு இருக்கும். பட் ஆனால் இப்போ நான் கையில் வச்சுருக்க குட்டியாக இருக்கட்டும் இல்லை அதை விட சின்னதாக இருக்கட்டும், அதுக்கு வந்து நமக்கு ஈஸியாக வந்து மறந்துடும். நம்ம கையில் வந்து அதை தொட என்ன ஆகுனா அது கண்ணு திறக்கும் போது ஓகே இது இவங்க தான் நம்ம பேரண்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு ரிலேஷனில் வந்து அது நம்மக்கிட்ட கூடிய ஊட்டியிருக்கும். அண்ட் தென் நம்ம பார்த்துக்கிறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் இந்த மாதிரி அணில் குட்டியெல்லாம் நீங்கள் எடுத்து வளர்க்குற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்து தாராளமாக வளர்க்க, உங்களுக்கு கிடைக்கும் போது அதை நீங்கள் எடுத்து தாராளமாக வளர்க்கலாம். பட் ஆனால் ஒரு ஆர்வத்தில் அதை நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் போய் பார்க்குறீங்க. பட் ஆனால் அதோடய பேரண்ட் இல்லாத டைமாக தான் நீங்கள் போய் பார்க்கணும். அண்ட் தென் அதோடய நெஸ்ட்டில் நீங்கள் கை வைக்காமல் முடிகிற அளவுக்கு உங்களுக்கு தெரிகிற அளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓகே நல்லது. இல்லை நீங்கள் நெஸ்ட்டை தொட்டுட்டாலோ இல்லை அது பேரண்ட் இருக்கும்போது நீங்கள் அதுக்கிட்ட போயிட்டாலோ அதுக்கப்புறம் அதோட பேரண்ட் வந்து அந்த இடத்துக்கு வராது, மொத்தமாக அப்படியே எல்லா குட்டியும் கை விட்டுரும். ஸோ இந்த ஒரு பிரச்சனை இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. இன்கேஸ் இப்போ எனக்கு கிடச்ச மாதிரி கீழே விழுந்து இருந்து அந்த மாதிரி எதனா கிடச்சிதுன்னா தாராளமாக எடுத்து வளங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் இதை வச்சுக்கிட்டு. ஒரு ரியலாக சொல்கிறேன், ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இதை வச்சுட்டு நம்ம வளர்த்தோன்னா அந்தளவுக்கு எவ்வளோ கவலைகள் இருந்தாலும் இது விளையாடுறத நம்ம பார்க்கும்போது நம்மக்கிட்ட இருக்கிற சோகன்றது வந்து நம்ம கண்ணை விட்டு போயிடும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு சுட்டித்தனமாக இருக்கும் இது. உங்களுக்கு கிடச்சா சீரியஸாக சொல்கிறேன், நீங்கள் எடுத்து வளங்க. இப்போ எனக்கு கூட நான் வந்து யோசிச்சது என்னென்னா இந்த கோவிட்னால் நிறைய பிரச்சனைகள் நான் ஃபேஸ் பண்ணிட்டேன். ஸோ எனக்கும் வந்து ஒரு மைண்ட் ரிலீஃபாக இருக்கட்டும் அப்படின்ற ஒரு தாட் இருந்துச்சு. ஸோ அதனால தான் நானும் எடுத்து வளர்க்கலாம் அப்படின்ட்டு நான் எடுத்து வளர்த்துருக்கேன். ஸோ இப்போ என்கிட்ட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2 குட்டி இருக்குது, ஒன்று மேல் அண்ட் 1 ஃபீமேலில் இருக்குது. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் வந்து இந்த குட்டி வந்து எங்கெங்கெல்லாம் வந்து அணில் குட்டி போடும் அந்த மாதிரி விஷயத்த நான் சொல்கிறேன். நீங்கள் அங்கே போய் ட்ரை பண்ணிங்கன்னா 80% வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா பேபிஸ்க்கு வந்து என்ன ஃபீட் பண்ணலாம், என்ன ப்ரொசீஜரில் வந்து அதை ஃபீட் பண்ணலாம், அண்ட் தென் என்ன அளவுக்கு வந்து அதை ஃபீட் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை நான் சொல்கிறேன். அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் நம்ம ஃபீட் பண்ணும்போது ஏதாவது தப்பு பண்ணிட்டால் அதை உடனே எப்படி ரெஸ்க்யூ பண்ணலாம் அப்படின்ற டிப்ஸ்லாம் நான் உங்களுக்கு தரேன். இது கண்டிப்பாக அணில் வளர்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லை வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து எப்படி ஃபீட் பண்ணலாம் இல்லைனா எங்கெங்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்ற வீடியோ நான் உங்களுக்கு நான் பண்ணுறேன். ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா பெட்டை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வீடியோஸை பற்றி நம்ம அப்லோட் பண்ணலாம். அண்ட் தென் அப்படியே நீங்கள்
நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரா மாதிரி இருந்ததுன்னா இவங்களோட க்ரோத்தும் பார்க்கலாம். அண்ட் தென் என்கிட்ட இருக்கிற மற்ற பெட்ஸை நான் வந்து உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்குறேன், அவங்கள பற்றியான சில வீடியோஸ்லாம் நான் போடுறேன். இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக நம்ம பண்ணலாம். அண்ட் தென் காய்ஸ், வீடியோட குவாலிட்டியில் வந்து அதிகமாக நீங்கள் எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணிடாதீங்க, ஏன்னா நான் வந்து மொபைல் கேமராவில் தான் எடுக்கிறேன். முடிஞ்சளவுக்கு நான் குவாலிட்டியாக கொடுக்குறேன், ஓகேங்களா? ஸோ ஏதாவது மிஸ்டேக்ஸ் எதனா இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம கூட இருந்து ஃபாலோ பண்ணுங்கள், இவங்களோட க்ரோத்தும் பார்க்கலாம். அண்ட் தென் என்கிட்ட இருக்கிற அடுத்தடுத்த பிச்சில் நான் உங்களுக்கு இன்ட்ரோ பண்ணுறேன். நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் ரிலேட்டடாகவும் நம்ம இதை எடுத்துகிட்டு போகலாம். அண்ட் தென் நிறைய நாலேஜ் பிச் ரிலேட்டடாக நம்ம நிறைய நாலேஜ் வளர்க்குற மாதிரி விஷயங்களை நம்ம கற்றுக்கலாம், ஓகேங்களா? ஸோ நீங்கள் கூட இருந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பாய் பாய்.